என்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதாவது காஃபி டீ அதிகமாக குடிக்கிறதுனால வந்து கேன்சர் வருமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், பட் கேன்சர் புற்றுநோய் அப்படிங்கிறது மிக மிக அரிதான விஷயம், அவ்வளோ பயப்பட தேவையில்லை. ஆனால் அதிகமான காஃபி, ஒரு நாளைக்கு அதிகமாக நம்ம காஃபி நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க? ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம காஃபி குடிக்கிறோம், அடுத்த நாள் ஒரு 16 மணி நேரம் கழிச்சு அந்த காஃபியே குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு தலைவலிகள் வருது, உடல் சோர்வாக இருக்குது, எந்த வேலையுமே செய்யறதுக்கு ஓடலை அப்படின்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக காஃபி குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். காஃபி அடிக்ஷன், காஃபிக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் வந்து தூக்கம் வர்றது லேட் ஆகுது, தூக்கம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அதிகமாக காஃபி குடிக்கிறீங்க, தூக்கம் வர்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டுக்கும் சம்மந்தம் உண்டு. ஏன்னா அது தூக்கத்தை பாதிக்கக்கூடியது. இப்போ ஒரு கப்பு காஃபி 250 ml அப்படிங்கிறது பெரிய கப்பு. இந்த பெரிய கப்பு காஃபியில் எவ்வளோ கேஃபீன் இருக்கும் அப்படின்னா 100 mg இருக்கும். நாம் வந்து அவ்வளோ பெரிய கப்பில் குடிக்கிறோமா அப்படின்னு தெரில, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம ஊரில் நிறைய பேர் இப்போ அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய கப்பில் தான் காஃபி குடிப்பாங்க, இப்போ சின்ன கப்லையும் குடிக்கிறோம், அதாவது 100 ml கப்லையும் குடிக்கிறோம். 250 ml காஃபி கப்பில் வந்து நம்மளுக்கு 100 mg கஃபீன் கிடைக்குது அப்படின்னா, அதாவது 5ல் 2 பங்கு. அப்போ 100 ml அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து 40 mg அளவுக்கு கஃபீன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை கஃபீன் அப்படிங்கிறது தாங்க டேஞ்சர். ஆனால் கஃபீன் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் போகும்போது தான் டேஞ்சர். இப்போது வெளிநாட்டு காஃபி வகையில் அதிகமான, மிக அதிகமான கான்சன்ட்ரேட்டட் கஃபீன் கிடைச்சிரும். நம்ம வந்து குடிக்கிற காஃபியில் வந்து ஃபில்டர் சிக்கரி அது இதுன்னு ஆட் பண்ணுறதுனால கஃபீனோட அளவுகள் குறைவு கம்பேரிட்டிவ்லி. இருந்தாலுமே நம்ம ஊர் காஃபிலையுமே வந்து கஃபீன் இருக்குது. இந்த கஃபீன் வந்து குறிப்பாக இரவு நேரத்துலலாம் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த கெஃபீன் அப்படிங்கிறது ஒரு இரிட்டன்ட்டு, நம்ம யூரினரி பிளாடர் மூத்திரப்பை வந்து இரிட்டேஷன் பண்ணணும். அதனால் நைட்டு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும் அப்படின்னாலே, நீங்கள் நைட்டு காஃபி குடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த சென்சேஷன் அதிகமாகும், இரிட்டன்ட்டு. இன்னொரு மூணாவது முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள், காஃபி அப்படிங்கிறது நம்ம சுறுசுறுப்பாக்குது, ரைட்டு மூளையை சுறுசுறுப்பாக்குது. பட் இது நடக்கிறதுனால என்ன ஆகுது, கூடவே மற்ற உறுப்புகள்லேயும் ஒரு விதமான பூஸ்ட் கிடைக்குது. இதனால் டெம்பரரியாக தற்காலிகமாக ரத்த அழுத்தம் பிபி அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. நீங்கள் அதிகமாக காஃபி குடிக்க குடிக்க இது வந்து நல்லதே கிடையாது. குறிப்பாக இதே நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, பிபி அதிகமாக இருக்கிறவங்கலாம் வந்து அதிகமான காஃபி குடித்தல் அப்படிங்கிறது கட்டாயம் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். நாலாவது விஷயம், இப்போ காஃபி குடிக்கிறீங்க, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, பட் நீங்கள் காஃபி குடிக்காமல் விடும்போது அந்த இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அந்த புத்துணர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே ரீபவுண்ட் ஃபெட்டிக்னு சொல்லுவோம். காஃபி குடிக்கிற நேரம் வரைக்கும், கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புத்துணர்ச்சிங்கிறது காஃபியோட எஃபெக்ட் போன, கெஃபினோட எஃபெக்ட் போன உடனே வந்து அந்த ஒரு மனச்சோர்வும் ரொம்ப லீசினஸும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மையும் உடனே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுவுமே ஒரு சைடு எஃபெக்ட் தான், காஃபி சைடு எஃபெக்ட். அப்போது மறுபடியும் இன்னொரு காஃபி குடிக்கணும்னு தானே தோணும் மறுபடியும் அந்த புத்துணர்ச்சியை வர வைக்க. அப்போ இதெல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் வந்து காஃபி குடிக்கிறவங்கள் மத்தியில் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதிக காஃபி, அதிக சுறுசுறுப்பு, அதிக வேலை திறன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்படி கிடையாது. அதிக காஃபி, அதிக சுறுசுறுப்பு, அதிக வேலைப்பழு, அதிக மன அழுத்தம், இப்படி தான் நீங்கள் சைக்கிள் பில்டப் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அதிகமான காஃபி அப்படிங்கிறது எந்த லெவலில் மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னா ஒரு 300 mg கேஃபீன் அப்படிங்கிறது ரத்தத்தில் 300 mg அளவுக்கு அதிகமாக இந்த காஃபி மூலமாக கிடைக்கும் போது உண்டாகக்கூடிய பல பிரச்சனைகள் இதெல்லாம் நான் சொல்கிறது. அப்போ 300 mg அப்படின்னா வந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு 750 ml 3 மக்கு முழுக்க காஃபி குடித்தா இந்த எஃபெக்ட்லாம் வரும் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. அடுத்த விஷயம், இப்போ காலையில் காஃபி குடிச்சோன்னு தான் சார் நம்மளுக்கு பாத்ரூம் வந்து ஃப்ரீயாக போக முடியுது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்க, கரெக்டு. ஏன்னா வந்து காஃபிக்கு உண்டான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புல லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் உண்டு பண்ணும். அதாவது குடல்களை கொஞ்சம் சுறுசுறுப்பாக, உடம்புக்குள்ளே சுறுசுறுப்பாகிறது மாதிரியே குடல்களையும் சுறுசுறுப்பாக்கி அந்த குடல்களோட மூமெண்ட்டு தூண்டுதல் நடத்துறதுனால இதனால் வந்து அந்த சென்சேஷன் உணர்வு அப்படிங்கிறது ஏற்படுது. காஃபி குடிக்கும்போது கூடவே கேஸ்ட்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் செக்ரேட் ஆகுது. அதனால் இது ஒரு நார்மல் விஷயந்தான். ஆனால் அதிக காஃபி குடிப்பவர்களிடைய அல்சர் தொந்தரவு வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் மத்தியில் இருக்குது. இதுக்கு 50-50 எவிடன்ஸ், சில ஆராய்ச்சிகளில் வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது அல்சர் தொந்தரவுக்கும் அதிக காஃபிக்கும்.
சில ஆராய்ச்சிகளில் ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வருது. இன் எனி கேஸ், ஒரு சேஃப்டியாக ஒரு பாதுகாப்பு கருதி நம்ம வந்து ஒரு மாடரேட் அமௌண்ட் அப்படிங்கிற அளவில் நம்ம காஃபி குடிக்கிறத வச்சுக்கிட்டோம்னா பெருசாக இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதனால் நம்ம காஃபி குடிக்கும் அளவு அப்படிங்கிறத வந்து மாடரேட்டாக வச்சுக்கிறோம், காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை அப்படிங்கிற அளவில் வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. பெரிய மகில காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான், 250 ml அப்படின்னா உங்களுக்கு 100 mg அளவுக்கு கெஃபீன் அதில் கிடச்சிடுது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை, குட்டி குட்டியாக நீங்கள் குடிக்கிறீங்க காஃபி அளவுகள், 50 ml தான் நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதன் மூலமாக 20 mg கெஃபீன் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது மேபி அதை பிரிச்சுக்கலாம், 2, 1, 1, 1, 1 பிரிச்சிங்கன்னா கூட 50 ml அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குறைவான அளவு தான் கெஃபீன். இதனால் சுறுசுறுப்பும் கிடைக்கலாம். பட் அதே சமயம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா அந்த வீடியோவில் சொன்னால் இல்லையா, தூக்கத்தை பாதிக்கும் அப்படின்னா அப்போ தூக்கம் பாதிக்காத அளவு நீங்கள் காஃபி பழக்கத்தை வச்சுக்கிறது முக்கியம். ரெண்டாவது சுறுசுறுப்பு, அதாவது நீங்கள் சுறுசுறுப்புக்காகவே நான் காஃபி குடிச்சே தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு அஃபாவ படிச்சது தானே. அது காஃபி இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளால் வேலை செய்ய முடியணும், அந்த வேலை திறன் இருக்கணும். மனச்சோர்வு, ஃபெட்டிகபிலிட்டி, ரொம்ப சோர்வடைகிறது, உடலும் மனசும் சோர்வடைகிறது இருக்கக்கூடாது. காஃபி இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் உங்கள் உடம்பை செலுத்தக்கூடாது, உடம்பையும் மூளையும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு மாடரேட் இன்டேக் ஆஃப் காஃபி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ காஃபி குறித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் டீ குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டீ குடித்தல் அதோட சாதக பாதகங்கள் எல்லாமே போட்டிருக்கேன், அதோட லிங்கையும் இங்கே கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோடு மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகே. நன்றி, வணக்கம்.